Hi, this is Rahul from Love Heartbeat. In the video, we will talk about the film industry. We will talk about the clapper board. Clapper board is what we use. This is the clapper board. This is what we use. இதோட முக்கியமான வேலையை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ அந்த வீடியோ வந்து மெச் பண்ணும்போது லிப்சிங் பண்ணதான். அதாவது கிளாப்பர் போர்டு இல்லாமல் ஷூட் பண்ணோம்னா எடிட்டருக்கு எடிட்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. அந்த கேமராவில் நம்ம ஷூட் பண்ணும்போது அதோட இன்டர்னல் மைக்லேயே ரெக்கார்ட் பண்ணோம்னா ஆடியோ கிளாரிட்டியாக இருக்காதுங்க. ஸோ அதனால தான் நம்ம அந்த டைமில் வந்து எக்ஸ்டர்னல் மைக் வந்து ரெக்கார்டராக யூஸ் பண்ணுவோம். அப்போது இந்த கிளாப்பர் போர்டு கிளாப்பிங் சவுண்டை வச்சுக்காங்க ஆடியோ அந்த வீடியோவில் இருக்கிற வந்து கிளாப்போட சவுண்டை கிளாப்போட சவுண்டு தான் அந்த பீக்கிங் இருக்குது. ஸ்பீக்கிங்கை வச்சு ஆடியோ லிப்சிங் பண்ணுவாங்க. அண்டு இந்த ஒர்க்குக்காக தாங்க கிளாப்பர் போர்டு ப்ரைமரியாக யூஸ் பண்ணப்படுது. தென் எடிட்டருக்கு எடிட் பண்ணால் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து இதோட யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசிங். இந்த கிளாப்பர் போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்காங்க. சீன் நம்பர், டேக் நம்பர், ரோல் நம்பர், சவுண்டு, டேட்டு, ப்ரொடக்ஷன் கம்பெனி, டேரக்டரு, நேமு, அப்புறம் கேமராமேன் யாருன்னு கூட எழுதுறாங்க. இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சீன் நம்பர் ஒன், டேக் நம்பர் டென் எம்னு போட்டோம்னா அது வந்து மாஸ்டர் ஷாட்டுங்க. மாஸ்டர் ஷாட், மாஸ்டர் டேக் அப்படின்னா ஓகே டேக், கன்ஃபார்ம் டேக், இது வந்து கரெக்டாக வந்துருக்குது அப்படின்னு போடுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எம்முக்கு பதிலாக ஈனு போட்டோம் அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா டேக், டென்னிலேயே எக்ஸ்ட்ரா டேக். நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஓகே டேக், மாஸ்டர் டேக் ஆயிடுச்சு, பத்தாவது டேக், பட் எனக்கு இன்னொரு டேக் வேணும் அதுலேயே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டென் கீன் போட்டு பண்ணலாங்க. அதான் எக்ஸ்ட்ரா டேக். இதை வந்து நம்ம எடிட்டர் வந்து முன்னாடியே சொல்லிட்டோம் அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அப்புறம் நீங்கள் வந்து இப்போ புதுசாக அசிஸ்டன்ட் டைரக்டராக இல்லை வேறு எதாவது சினிமா இதில் ஒர்க் பண்ணணும்னு நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்னு இல்லை ப்ரொடக்ஷன் கம்பெனியில் போய் ஏதாவது டைரக்டர் கம்பெனிகிட்ட போய் நீங்கள் டைரக்டர் கேட்டீங்க அப்படின்னா அவர்கிட்ட அவர் வந்து கிளாப்பர் மேனாக உங்களுக்கு வந்து ஒர்க்கு கொடுத்தாரு அப்படின்னா நீங்கள் வந்து எந்த இதுவும் பார்க்காம அந்த வேலையை ஏற்றுக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் கிளாப்பர் மேனாக இருந்தீங்க அப்படின்னா கிளாப்பர் போர்டு வச்சுக்கிட்டு கிளாப்பர் மேனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரும் சரி, டைரக்டரும் சரி, கேமராமேனும் சரி, ஆர்டிஸ்ட் ஆக்ட்ரஸ் சரி, பெரிய பெரிய ஹீரோ ஹீரோயின் எல்லாத்துக்கூட வந்து நீங்கள் ரொம்ப நெருக்கமாக ட்ராவல் பண்ணலாம், நெருக்கமாக ட்ராவல் பண்ணலாம். ஸோ வந்து நீங்கள் அது மூலிமா வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ்லாம் கிடைக்கலாம். இப்போ டைரக்டரே கூட நீங்கள் அந்த சேனல் அந்த ரோல் பண்ணலாம் அந்த ரோல் பண்ணலான்னு கூட சொல்லலாம். நீங்கள் ரொம்ப நெருக்கமாக இருந்து கிளாப்பர் மேனாக இருந்தீங்க அப்படின்னா. இதே போல் அடுத்த வாரம் வேறொரு வீடியோவோட வேறொரு டிப்ஸோட உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம். கொரோனா வந்து ரொம்ப அதிகமாக பரவிட்டுருக்கு. நம்ம தமிழகத்துலேயும் சரி, இந்தியாவிலையும் சரி, உலகம் முழுவதும் சரி, பல லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பல லட்சம் பேர் இறந்துருக்கிறாங்க. ஸோ வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறது வயசானவங்களையும் ரொம்ப குட்டி குழந்தைங்களையும் நல்லாவே கவனிச்சுக்கோங்க. வெளியே விடாதீங்க, அப்படியே வெளியே போனாலும் மாஸ்க் போட்டுக்கோங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.